இன்னைக்கான சூப்பர் தல ரோஸ்டர்ல நாம பார்க்க போற படம் ஆண்ட் மேன் அண்ட் தி வாஸ்ப் குவாண்டம் மேனியா. ஏதோ குடும்பத்தோட குற்றாலம் போற மாதிரி குவாண்டம் ரியல்முக்கு போய் அங்க சில குரங்கு சேட்டைகள்லாம் பண்ண படம் தான் இந்த படம். குவாண்டம் ரியல்முங்கிறது ஆட்டமை விட குட்டியாகிற ஒரு இடம். அங்க எப்படி அவங்க சுவாசிக்கிறாங்கன்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. பார்த்ததுக்கு இங்க ஒரு பாட்டி கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னே தெரியல. பயன்படுத்துறாங்க பழைய ஷூட்டிங் மெத்தட நடந்துச்சு. குட்டியா இருக்கலாம், ஆனா வெட்டியா இருக்க கூடாது. ஆஹா, என்ன தத்துவம்! ஆட்டோ பின்னாடியே எழுதலாம். சின்ன எறும்பா இருந்தாலும் இரும்பா மாறணும். இங்கிலீஷ்ல இவன் சொன்னது தேர் இஸ் ஆல்வேஸ் ரூம் டு க்ரோ. எறும்பு இரும்புன்னு ரைமிங் வரதுக்கோசரம் டயலாகே மாத்திட்டாங்க. அமைதியா போராடும் போது நீங்க ஃபயர் பண்ண டியர் கேஸ்ல ஸ்கூல கட் அடிக்கிறதுக்கோசரம் போராட்டத்தை சாக்கா வச்சுட்டு இவன் போராட்டம் பண்ணிருக்கான். 6 வயசா இருக்கும் போதே வண்டு மாதிரி ஒருத்த வந்து குண்டு போட்டான். வண்டு குண்டு இப்படியே போனச்சுன்னா கிளைமேக்ஸ்ல கேங்கு பண்ணாத போங்குன்னு சொல்லுவாங்களாட்டு இருக்கு. முடியல, என்னால பிம் பார்ட்டிகள் ஒன்ன கண்டுபிடிச்சிட்டு என்ன வித்தலாம் காமிக்கிறாங்க. இதை வச்சு உலகத்தோட பசியே போக்கிடலாமே. உங்களுக்கு நோபல் பிரைஸே கொடுக்கலாம். தாராளம், ஏன் கொடுக்கல? இது நம்ம யூனிவர்ஸா இருந்தா எவ்வளவு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பரிசுல இருந்து எல்லா பரிசு கொடுத்துருப்பாங்க. ஹாங்க் உங்களை நல்லா ஏமாத்துறாங்க. பேசாம அந்த யூனிவர்ஸ்ல இருந்து இங்க வந்துருங்க. எல்லா மார்வல் படத்துலயும் இதே கதை தான். சாதாரண பொருட்களை வச்சு இப்படி பயங்கரமான விஷயங்களை உருவாக்குவாங்க. ஆனா அது எப்படி உருவாக்குவாங்கலாம் காட்ட மாட்டாங்க. உருவாக்கி இருக்காங்க அவ்வளவுதான். நாம எல்லாம் இன்னும் சொந்தமா காலேஜ் ப்ராஜெக்ட் பண்றதுக்கே திணறிட்டு இருக்கிறோம். இப்படி பதற ஜெயன் எடுத்தான் போன பாட்டுல மறுபடியும் ஸ்காட்டை உள்ள அனுப்புவாங்க ஹீலிங் பார்ட்டிகள்ஸ் எடுத்துட்டு வர சொல்லி. அப்ப மட்டும் கேங்கு மோடாக்கெல்லாம் என்ன பண்ணானுங்க, தூங்கிட்டு இருந்தானுங்களா? ரொம்ப நேரமா விழுந்துட்டு இருக்காங்களே. நானும் மிஸ்டர் பீன் மீம் டெம்ப்ளேட் மாதிரி வெயிட் பண்றேன். எப்படி உயிரோட இருக்கும்? எனக்கு என்ன பார்த்தது ஆச்சரியமா இருக்க. ஒரு பிரெண்ட் கிடைச்சது ஆறுதலா இருந்தீங்க. ரொம்ப இப்ப எங்க போச்சு இவன் டெலிகைனசி சக்தி? தொலைஞ்ச நேரத்தை எனச்சா கொண்டு வரலாம். அடே கேங்க, நீயும் ரைமிங்ல பேச ஆரம்பிச்சிட்டியாடா. படத்துல உருப்படியாகிற ஒரு சீன் இது. எறும்பு மாதிரியா ஃபார்மேஷன் பண்ணி அந்த கோரி கிட்ட போறாங்க. ஐ லைக் இட். பெருசுக்கு அடிச்ச சரக்கின்னு தெளிலையாட்டு இருக்கு. ஒருத்தன் இப்படி மண்டை வீங்கி போய் வரான், அவனை பார்த்து ஷாக்காவும் இப்படி அசால்ட்டு உக்காந்துட்டு இருக்குது. எல்லாரும் ஒரே சமயத்துல தான் விழுந்தாங்க, ஒரே இடத்துல தான் விழுந்தாங்க. ஆனா எறும்புங்க மட்டும் பார்த்தா இப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்துருக்குதான், இஷ்டத்துக்கு அளந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு சிட்டிவே உருவாக்கி இருக்குதுங்களா? கேங் அப்ப என்ன பண்றதா இதுங்களை கவனிக்காம? ஃபர்ஸ்ட் ரெண்டு பாட்டுல ஆக்சுவலா குவாண்டம் ரியல்மே சூப்பராகவே காட்டியிருப்பாங்க, மிஸ்ட்ரியா ஒரு மாதிரி. பட் இப்ப ஏதோ சாதாரண இடம் மாதிரி நாசமாக்கிட்டாங்க இந்த இடத்த. ஒவ்வொரு படத்துலயும் ஸ்காட்டுடைய சைஸ் பெருசாயிட்டே போகுது. இவ எப்படி இப்படி பெருசாகிறாங்கறதெல்லாம் எந்த லாஜிக்கும் காட்டியிருக்க மாட்டாங்க. பட் ஒவ்வொரு படத்துலயும் அப்படி பெருசாயிட்டே போவோம். குட்டியா இருக்கலாம், வெட்டியா இருக்க கூடாதுன்னு என் அப்பா சொல்லிருக்காரு. இத்தனை வருஷமா இங்க இருந்தவங்க எல்லாரும் முக்கிட்டு இருந்தானுங்களாம் கேங்கு கூட சண்டை போறதுக்கு. பட் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தோன்னே எல்லாரும் வந்துடுறாங்களாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷன் தரேன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து மொக்க போட்டுட்டு போவாங்களே ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம். அந்த கதையெல்லாம் இருக்குது. நீ குட்டியா இரு,
இருக்கலாம், ஆனா வெட்டியா இருக்காத. வெட்டியா வாழ்ந்தே குட்டி சிவராயிடு. ஐயோ, இது ஒரு டயலாக்னு திருப்பி திருப்பி இதையே சொல்றாங்களே. குட்டியா இருக்கலாம், ஆனா வெட்டியா இருக்க கூடாது. ஏய், நான் சரியா பேசுறேனா? சரியா தான் இருக்கு. சரி சரி, குட்டியா இருக்கலாம், வெட்டியா இருக்க கூடாதுன்னு. நீ குட்டியா இருக்கலாம், ஆனா வெட்டியா இருக்காத. திருப்பி திருப்பி பேசுற நீ. குட்டி சிவராயிடு. டப்பிங் டயலாக்ஸ் ஏன் இவ்வளவு கிரின்ஜா இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கிலீஷ்லயே டயலாக்ஸ் கேவலமா தான் இருக்கு. எறும்புகள் அசம்பிள். இனி வரப்போற மல்டிவர்ஸ் ஆகா படங்களுக்கு இவன் தான் வில்லனா வரப்போறான். அவன் வந்த மொத படத்திலே எறும்புகளை வச்சு அவன் முடிச்சிட்டானுங்க. மார்வல் ஃபேன்ஸ் ரியாக்ஷன் வைல் வாட்சிங் திஸ் மூவி. சரி, அதான் வீட்டுக்கு போற வழி உண்டாக்கிட்டீங்களா? சீக்கிரம் இங்கிருந்து கிளம்புங்க, இழிச்சிட்டு இருக்கிற நேரமா இது. சீக்கிரம் போங்க. அடைச்சா வந்துட்டா, இதுதான் நான் சொன்ன முடியே போங்கன்னு. நம்ம ஸ்காட் இப்படி உசுர கொடுத்து அடி வாங்குறத பார்த்தா நமக்கே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. இந்த படம் நடக்காமையே தடுக்கணும்னா என்ன பண்றது? தானோஸ் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள. அவ்வளோதான், ப்ராப்ளம் சால்வ்டு. கேசியா நடிச்சவங்க இந்த படம் முழுக்கவே ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்தாங்க. படம் முழுக்கவே சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. எந்த சீனா இருந்தாலும், சந்தோஷமான சீனுக்கும் சரி, சோகமான சீனுக்கும் சரி, இல்ல சண்டை போடுற சீனுக்கும் சரி, எல்லாத்துக்குமே அதே எக்ஸ்பிரஷன் தான். நம்பலினா இந்த கிளிப்ஸை பாருங்க. இப்பதான் புரியுது எதுக்கு இந்த மொத்த படத்தை எடுத்தாங்கன்னு. லோக்கி சீசன் 2 உடைய இந்த சீனை காமிக்கிறதுக்காக தான் இந்த மொத்த படமுமே. நீ சரியான வித்தக்காரன் ஸ்காட்லாண்ட். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என் குழந்தைகிட்ட இவளை பத்தி நானும் சொல்லியிருக்க மாட்டேன். அது என்ன மேட்டர்? மேட்டர் தான் மேட்டர். அப்ப நீங்க மனுஷனே இல்லையா? தேவைப்படும் போது மட்டும். என்ன பார்த்தது ஆச்சரியமா இருக்க? கால் என்ன காது கூட இரு குச்சியா. மொத்தத்துல இந்த படம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. போன பார்ட்ஸ்ல வந்த லூயிஸ் யாச்சும் ஆறுதலுக்கு வச்சிருக்கலாம், அதுவும் இல்லாம போச்சு.